அனைவருக்கும் வணக்கம். எந்த ஒரு கல்வி தகுதியும் இல்லாத பெண்களுக்கும் தமிழக அரசு திருமண உதவித்தொகையாக ரூபாய் 25,000 8 கிராம் தங்கமும் தராங்க. அதுவே படித்த பெண்களாக இருந்தால் ரூபாய் 50,000 8 கிராம் தங்கமும் தராங்க. அது என்ன திட்டம், யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி, இந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னா, ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண நிதியுதவி திட்டம். இந்த திட்டத்தோட முக்கியமான அப்டேட்டை வீடியோவோட லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன், அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. யாரெல்லாம் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, எல்லாருமே இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாது. அப்பா இல்லாத மணமகள் அவங்க தான் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியும். அப்பா இல்லாமல் அம்மா மட்டுமே முன்னாடி நின்று நடத்தக்கூடிய திருமணங்களில் அந்த ஏழை விதவை தாயாருக்கு உதவி செய்யறதுக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டம் தான் ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண நிதி உதவி திட்டம். இதுக்கு முன்னாடி இருந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண நிதியுதவி திட்டத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, தமிழக அரசு எல்லா திருமண உதவி திட்டங்களையும் நிறுத்திட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. பட் இந்த திட்டமெல்லாம் இன்னும் செயல்பாட்டில் தான் இருக்குது. கலப்பு திருமணங்களுக்கு வழங்கக்கூடிய நிதியுதவி தொகை, அன்னை தெரசா ஆதரவற்ற பெண்களுக்காக வழங்கக்கூடிய நிதியுதவி தொகை, அதுக்கப்புறமா டாக்டர் தர்பாம்பாள் நினைவு ஏழை விதவை திருமண நிதியுதவி திட்டம், மற்றும் இந்த ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண நிதி உதவி திட்டம், இந்த திட்டமெல்லாம் இன்னும் செயல்பாட்டில் தான் இருந்துட்டுருக்கு. ஆனால் நிறைய பேர் அவேர்னஸ் இல்லாமல் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஸ்கீம் நிறுத்தப்பட்டதுக்கு அப்புறமா எல்லா திருமண உதவி திட்டங்களும் நிறுத்தப்பட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த திட்டங்கள் தொடர்ந்து செயல்பாட்டில் தான் இருக்குது. நீங்கள் அப்பா இல்லாதவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய திருமணத்துக்கு இந்த உதவித்தொகையை அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். இந்த திட்டத்தில் குடும்பத்தில் ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த நிதியுதவி தொகை வழங்கப்படும். குடும்பத்தில் இரண்டு பெண்கள் இருந்தாலும் ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் இந்த உதவி தொகை வழங்கப்படும். ஸோ உங்கள் வீட்டில் ரெண்டு பொண்ணுங்க இருக்கீங்க அப்படின்னா, யார் அதிகமாக படிச்சிருக்கீங்களோ அவங்க பேரில் இந்த ஸ்கீம் போடுங்க. ஏன்னா இந்த திட்டத்தில் டிகிரி படிச்சிருந்தா 50,000 ரூபாய் வழங்கப்படுது. அதனால் அக்கா தங்கச்சி இருக்கீங்கன்னா யார் டிகிரி படிச்சிருக்கீங்களோ அவங்க மட்டும் இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணுங்க. ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் அப்ளை பண்ண முடியாது. இந்த திட்டம் ரெண்டு வகையாக செயல்படுது. முதல் திட்டம் என்னன்னா, அந்த திட்டத்தில் இணையறதுக்கு எந்த விதமான கல்வி தகுதியும் தேவையில்லை. இந்த திட்டத்தின் கீழே வழங்கப்படக்கூடிய பண உதவி ரூபாய் 25,000 பிளஸ் 8 கிராம் தங்கம். திட்டம் இரண்டில் 50,000 ரூபாயும் 8 கிராம் தங்கமும் தர்றாங்க. இதுக்கு நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும். நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் டிகிரி படித்தாலும் இந்த திட்டத்தில் உங்களால் விண்ணப்பிக்க முடியும். திருமண நிதியுதவி திட்டங்களில் அதிக பேர் பயன்படுத்திக்கிட்டு இருந்தது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு ஏழை மகள் திருமண நிதியுதவி திட்டம் தான். அந்த திட்டத்தில் தான் நிறைய மக்கள் பலனடைஞ்சாங்க. ஆனால் அந்த திட்டத்தை மாற்றி இப்போ அரசாங்கம் புதுமை பெண் திட்டமாக செயல்படுத்திட்டு வராங்க. புதுமை பெண் திட்டத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை மேக் பண்ணி நாங்கள் போடுறோம். ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை மகள் திருமண நிதியுதவி திட்டத்துக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். தேவையான ஆவணங்கள், வருமான சான்று, ரூபாய் 72,000 வருமானம் இருக்கிற மாதிரியான வருமான சான்று தேவைப்படுது. ரெண்டாவது விதவை சான்று, மூன்றாவது இருப்பிட சான்று. உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருந்தாலும் நீங்க இருப்பிட சான்றை அப்ளை பண்ணி வாங்கணும். இந்த மூணு விஷயத்தையும் முதல்ல வாங்கிக்கணும். முதல்ல வாங்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னன்னா, வருமான சான்று, விதவை சான்று, இருப்பிட சான்று. இதெல்லாம் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடியே நீங்க வாங்கி வச்சிடணும். அடுத்ததான் முதல் திருமண சான்று. திருமணம் செய்துக்கக்கூடிய மணமகனும் மணமகளும் இது எங்களுக்கு முதல் திருமணம் அப்படின்னு சொல்லி முதல் திருமண சான்று வாங்கணும். இந்த முதல் திருமண சான்று எங்கே கிடைக்கும் அப்படின்னா, உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய விஏஓ கிட்ட போனீங்கனாலே இந்த முதல் திருமண சான்றை கொடுத்துருவாங்க. முதல் திருமண சான்று வாங்குறதுக்கு உங்களோட ஃபோட்டோ, ஸ்கூல் டிசி அதெல்லாம் கொடுத்து கிராம நிர்வாக அலுவலரை அணுகிட்டீங்கன்னா அவங்க ஒரு ரெண்டு நாளில் இந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிடுவாங்க. இது இன்னும் ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைன் தான். திருமணத்தை பதிவு பண்ணக்கூடிய கோயில்களையோ அல்லது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயோ தான் திருமணம் செய்திருக்க வேண்டும். கல்யாண மண்டபங்களில், திருமண மண்டபங்களில் செய்யக்கூடிய திருமணங்களுக்கு இந்த நிதியுதவி தொகை வழங்கறதில்லை. அதனால நீங்கள் பதிவு செய்யப்பட்ட கோயில்லையோ அல்லது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயோ தான் உங்களோட திருமணத்தை பண்ணியிருந்திருக்கணும். நீங்கள் திருமணத்தை பதிவு பண்ணக்கூடிய
அந்த திருமண பதிவு சான்றிதழ் கட்டாயமாக கொடுக்கணும். அப்ளிகேஷன் போடும்போது இந்த திருமண பதிவு சான்றிதழ் தேவையில்லை. அப்ளிகேஷன் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஹார்ட் காப்பி கொண்டு போய் சமூக நலத்துறையில் கொடுப்பீங்க. அப்போ வந்து இந்த திருமண பதிவு சான்றிதழை கட்டாயமாக கேட்பாங்க. அது இல்லைன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் திருமணத்தை பதிவு செய்யக்கூடிய கோயில்கள்லையோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயோ தான் நீங்கள் பண்ணியிருந்துருக்கணும். அடுத்தது தேவையான மற்ற ஆவணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மணமகள் மற்றும் மணமகன் ரெண்டு பேர்த்துக்குமே தேவைப்படும். ரெண்டு வீட்டோடைய ரேஷன் கார்டு, பழைய ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா அதுவும் ஓகே, அது இல்லை உங்ககிட்ட ஸ்மார்ட் கார்டு தான் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்மார்ட் கார்டு, ஆதார் ரெண்டு பேர்த்துக்குமே, மணமகள் மற்றும் மணமகன் ரெண்டு பேர்த்தோட ஆதார் கார்டு தேவைப்படுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்தோட ஸ்கூல் டிசி, ஒருவேளை நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், உங்களோட டிசி. படிக்காத மணமகளாக இருந்தால் வயது சான்றிதழுக்கு வேறு ஏதாவது ஒரு ப்ரூஃபை நீங்கள் கண்டிப்பாக அட்டாச் பண்ணியிருந்துருக்கணும். அடுத்தது உங்களோட ஃபோட்டோ, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறமா உங்களோட முதல் திருமண சான்றிதழ் மணமகள் மணமகன் ரெண்டு பேர்த்துக்குமே வாங்கியிருந்துருக்கணும். அதுக்கடுத்தது மணமகளோட தாயாருக்கு தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா, விதவை சான்று, பேங்க் பாஸ்புக்கு, இதெல்லாமே தேவை. அது கூட உங்களுடைய திருமண பத்திரிகை கண்டிப்பாக இருக்கணும். திருமணத்துக்கு 45 நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் விண்ணப்பிக்கணும். அரசு இசேவை மையத்தில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். நிறையா ப்ரைவேட் இசேவை மையங்கள் இருக்குது, அங்கே விண்ணப்பிக்க முடியாது. அரசு இசேவை மையங்களில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் காஸ்ட்டாக 120 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. இசேவை மையத்துக்கு போகும்போது எல்லா டாக்குமெண்ட்டுமே ஒரிஜினல் தான் எடுத்துகிட்டு போகணும். ஜெராக்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. எல்லா டாக்குமெண்ட்டுமே ஒரிஜினலாக கொண்டு போகணும். நீங்கள் இசேவை மையத்தில் விண்ணப்பித்ததுக்கு அப்புறமா நீங்கள் விண்ணப்பித்த எல்லா டாக்குமெண்ட்லேயும் 2 செட்டு ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் பகுதி சமூக நலத்துறை அலுவலர்கிட்ட ஒப்படைக்கணும். அங்கே ஒரு அப்ளிகேஷன் தருவாங்க. அதாவது இந்த ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண நிதியுதவி திட்டம், இந்த திட்டத்தோட அப்ளிகேஷன் தருவாங்க. அந்த அப்ளிகேஷனில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் 2 செட்டு ஜெராக்ஸ் பண்ணி 2 அப்ளிகேஷன் ரெடி பண்ணி அவங்க கையில் கொடுக்கணும். அதுக்கப்புறமா அப்ளை பண்ணும்போது எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் தான் நீங்கள் அப்ளிகேஷனில் போட்டிருக்கணும். அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்ககிட்ட என்ன மொபைல் ரெகுலராக இருக்குமோ அந்த மொபைல் நம்பரை தான் கொடுக்கணும். ஏன்னா எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு ஃபோன் வழியாக தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபோன் நம்பர் பத்திரமா வச்சுருக்கணும். இந்த திட்டத்தில் அமௌண்ட் வர்றதுக்கு 1 வருஷம் கூட ஆகலாம். அந்த 1 வருஷம் கழித்து அவங்க உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் வருவாங்க. வந்து நிஜமாலுமே கஷ்டப்படுறவங்களா என்ன ஏதுங்கிற டீட்டெயில் எல்லாமே பார்த்துட்டு உங்களுடைய விண்ணப்பம் சரியானதாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த திருமண நிதியுதவித்தொகை வழங்கப்படும். கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கும் போது அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா, நீங்கள் 2021-22 அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அமௌண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிட்டாங்க. இப்போ ஃபைனலாக செக் கொடுக்கறது மட்டும்தான் பேலன்ஸு. ஸோ நீங்கள் 2021-22 இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய ஜெராக்ஸ் எல்லாம் ஒரு சமூக நலத்துறை ஆஃபீஸில் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அங்கே காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஆன்லைனில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிலனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத ஒரு நான் வீடியோவாக அடுத்த வீடியோவில் போடுறேன். கலப்பு திருமண நிதியுதவி திட்டம் பற்றியெல்லாம் நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது. யாராவது கலப்பு திருமணம் பண்ணவங்களா இருந்தாங்கன்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த